ஏ அத்த கூட இருடி ஏ அத்த கூட இருப்பா இரு ஊரு போயிட்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறியா ஆ தெரியுது நீ ऊर्व मटक எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்காங்க. एक्चुअली ஓலால இருந்து எதுமே கேப் எல்லாம் வரவே இல்ல. சோ அதனால நாங்க பிரைவேட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்துல. எதை மாஸ்க் எடுத்து போடணும் போ. நான் சொல்லவேனேங்க. மாமா தான் சொல்கிறார். வந்துட்டாங்க. எக்கார் வந்துச்சாங்க. நான் உன்னதா வீடியோ எடுக்கறேன். உன்னதா வீடியோ எடுக்கறேன். இல்லடா அவங்களே தான் டே எடுக்கறேன் வாங்க வாங்க அதான் செய்யணும் லைட்டா வேண்டி டீ சூடா குடிச்சிங்க ஏங்க வந்து டீ போடு சிரிங்க ஸ்மைல் ஈ மூச்சது அத்தைக்கு முட்டை கொடுங்க वीडियो मीन तोटे எங்க வைப்பீங்க? காலான் தலக்கணும். ஆமா, அவன் நிக்காத காலான். ஏ ஹஸ்பண்டுக்கு மீன் தொட்டி வைக்கிறது எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு டாடிக்கு கொஞ்சம் மீன் தொட்டி வைக்கிறதுல ஆர்வம். சோ அதனால இங்க வீட்ல இருந்தா கொஞ்சமா சின்னதா இருக்கிற ஒரு ஃபிஷ் டாங்க் வந்து வேணும்னு கேட்டிருந்தாரு. சோ அதையும் அந்த கார்ல ஏத்தி இப்ப நாங்க அனுப்ப போறோம். அது வந்து வேற வீட்ல இருக்கு. சோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து தான் நாங்க ஏத்தி அனுப்ப போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகி இப்போதான் அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கு என்னை விட்டுட்டு. ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே சென்னையில் அம்மா அப்பா கூட தான் பக்கத்தில் தான் இருந்தோம். ரொம்ப பக்கத்தில் இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இல்லை வண்டியில் போனால் போயிடுற மாதிரி. எனிவே சென்னை சிட்டியை சுற்றி சுற்றி தான் இருந்தோம். பட் ஆனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப லாங்காக அவங்கள விட்டு இருக்க போகிறேன். ஸோ இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணி என்னை வந்து மறு வீட்டில் அவங்க விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ மம்மி வந்து செம்மையாக அழுதுட்டாங்க வேறு. இதுக்கப்புறம் பார்ப்பீங்க அதெல்லாம். அவங்க இன்னுமே வந்து சீக்கிரமா புறப்பட்டிருக்க வேண்டியது. வண்டி தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஓலா வரோன்ற நம்பிக்கையில் ஓலாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓலா ஊபர் எதுவுமே வந்து கிடைக்கல. அண்ட் கிடைச்ச டிரைவர்ஸும் வந்து டபுள் த அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ 1500 ஏதோ சம்திங் வந்துச்சு அவங்களுக்கு இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு. ஸோ அதை விட அப்படியே டபுளாக 3000 ருபீஸ் கேட்குறாங்க. வை பிகாஸ் இந்த லாக்டவுனால் வந்து காஸ்ட் அப்படி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா வேணான்னு சொல்லிட்டு இவ என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வச்சுருக்காங்க கேபு. ஸோ அந்த காரையும் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டோம்.
ஏய் ஹாய் சொல்லு பயம் இல்லையா பயம் இல்லையா ஏய் என்னடி ரெட்டையில கட்டுற வர வேணா டிஎம்கே எப்படி கட்டு அஞ்சு வரல கட்டு அச்சுச்சோ நீ பயப்படுவ ரொம்ப ஹைட்டா இருக்கும் அது பிள்ளைங்க மட்டும் கூட்டு விட்டுருவியா இல்ல இல்ல நீ போன் சொல்லு கால நாளைக்கு கொஞ்சம் கூட்டு விடுறேன் அம்மிலாம் கிளம்புனாங்க வண்டி எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல செம்மையா அப்படியே இருட்டிட்டு வந்துருச்சு செம்ம புயல் காத்து மாதிரி அடிச்சு டிஷ் எல்லாம் பறந்து வந்து கீழே ஆரம்பிச்சிச்சு நீ அவ்வளவு கத்துற அது பாட்டுல கோந்து நிக்குது பயத்துல காத்தடிக்குது அதனால கரண்ட் பிடிக்கிட்டாங்களா ஏச்சி இப்ப விரிச்சு வச்சுக்க காத்துக்கு நீயே பறந்துருவ அய்யோ கொஞ்ச நேரம் காத்துல நிக்கிட்டோம் லைட்டா காத்து அடிச்ச உடனே இங்க வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து வயர்ஸ் எல்லாம் வந்து எதுவும் மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சென்னையில மோஸ்ட்லி அப்படி இருக்காது பட் ஆனா இங்க வந்து காத்து இல்ல லைட்டா மழை பெஞ்சாலும் வந்து சேஃபர் சைடுக்காக வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு வந்து இதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்க மனசே இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன் அண்ட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட்டும் வந்துடுச்சு பட் ஆனால் ரொம்ப காற்று மழை அதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன் ஸோ உங்களெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்